வணக்கம். இன்றைக்கி எடுக்கல பூச்சி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் பூச்சி வேலை செய்யும் பொழுதும் பூச்சி வேலை செஞ்சு முடித்த பிறகும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார், அப்புறம் கும்பகோணம் மன்னார்குடி. இந்த சுற்று வட்டாரத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கன்சல்டிங் முறையில் ஒர்க் செய்ய ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேல தெரியாத அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சி வேலை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்லை நினச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கட்டுவேலையை முடித்து ரூஃப் காயின்ட்டு போட்டுருவோம். ரூஃப் காயின்ட்டு போட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் சென்ட்ரிங்கை பிரிச்சுட்டு மறுபடியும் பூச்சி வேலைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து கல்லெல்லாம் காய்ச்சி தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து அதில் கலவை ஏற்றினோம்னா கலவையில் உள்ள ஈரத்தெல்லாம் செங்கல் ஊற்றிடும். ஸோ அதனால் பிஃபோராக ஒன் டே வந்துட்டு நம்ம நல்லா க்யூரிங் பண்ணிக்க வேண்டியது அவசியம். நம்ம பூசும்போது செங்கல் வந்து ஈரமாகவே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஃபஸ்ட் பாயிண்ட் க்யூரிங்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த க்யூரிங் அப்புறம் வந்து லைட்டாக சிப் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து பட்டன் மார்க்கு வைப்போம். அதாவது புல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல் வைக்கும்போது டயகனல் செக் பண்ணிவிட்டு வைக்க வேண்டியது அவசியம். ஏன் டயகனல் செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கீழே டைல்ஸ் வந்து ஒட்டும்போது கிராஸ் அடிக்காது. இப்போ வந்து நம்ம டயகனல் செக் பண்ணாமல் ஒரு புல் பட்டன் மார்க் வைக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூசி வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இடத்துல வந்து தரையில் போகிற டைல்ஸ் முழு டைல்ஸ் வாங்கிச்சுன்னா ஒரு இடத்துல இடிக்கும், அப்படி இல்லைனா ஒரு 1 இன்ச் பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டயகனல் படி பட்டன் மார்க் வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்து பட்டன் மார்க் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கீழேருந்து தான் ட்ரேஸ் பண்ணி நம்ம மேலே வந்து பட்டன் மார்க் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் மார்க்கு நம்ம ஒரு 6 அடி இடைவெளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மட்டப்பலகையோட சைஸு 6 அடி, அதாவது அவங்க மேசன் செய்யக்கூடிய அந்த மட்டப்பலகை சைஸ் வந்து 6 அடி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க நல்லா இழுக்கிறதுக்கு ஏதுவாக அந்த 6 அடி இடைவெளியில் நம்ம பட்டன் மார்க் வைக்கணும். அடுத்து சீலிங்கில் வைக்கக்கூடிய பட்டன் மார்க் வந்து நம்மளும் டியூப் லெவல், இப்போ ஒரு கார்னரில் என்ன மட்டம் இருக்கோ அடுத்த கார்னர் இருக்கும் அதே மட்டம் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டியூப் லெவல் கடத்தி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் மெஸ் கோழி வலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோழி வலையை செங்கல் சுவருக்கும் பில்லருக்கும் இடப்பட்ட ஜாயிண்டில் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த கோழி வலையை அங்கே அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, செங்கல் சுவருக்கும் பில்லருக்கும் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் வேறு இருக்கும். அதாவது வெப்பத்தால் விரிவடையும் சுருங்கும் தன்மை இருக்கிறதுனால அந்த இடத்துல கரெக்டாக கிராக்ஸ் வரும். ஸோ அந்த கிராக்ஸை வந்து தடுக்கிறதுக்காக இந்த சிக்கன் மெஸ்ஸை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து பூசுறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டோம். இப்போ வந்து சிமெண்ட் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூசலாம். அப்படி இல்லைனா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி குழச்சிட்டு ஈரமாகவே செவத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புட்டு கலவையாக இந்த மாதிரி ஏற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம பட்டன் மார்க் வைக்கும் போதே பூச்சி வலைக்கு உண்டான கணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போது உள் பூச்சி நம்ம பூசும்போது அதுக்கு கணம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12mm 6 இன்ச்சும் சொல்லுவோம். இதுவே வெளிப்புற பூச்சிக்கு வந்து 18mm அதாவது 3/4 இன்ச் இந்த மாதிரி வரும். சீலிங்க்கு வந்து 6mm 1/4 இன்ச் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா சீலிங்கில் வந்து நமக்கு கிராவிட்டி ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு கணம் கம்மியாக தான் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து கணம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கிராக்ஸ் வரும். இப்போது உள் பூச்சி நீங்கள் 12mm சொல்லியிருக்கேன், அதாவது 6 இன்ச் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல ஒரு 10 மூட்டை ஆகுதுன்னா நீங்கள் 1 இன்ச் பூசினு வச்சுக்கலாம், 20 மூட்டை ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா 10 மூட்டை ஆகுது இல்லையா, அந்த 10 மூட்டையோட ரேட்டு வந்து ஸோ 5000 வருது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கணம் ஏற்றுறதுக்கு ஒரு 2-3 லேபர் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அதனால் வேஸ்டேஜ் உங்களுக்கு தான் ஆகும். ஸோ அதனால் அந்த 12mm ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். இதே மாதிரி தான் வெளிப்பக்கம் சீலிங்லாம் பொருந்தும். ரொம்ப வந்து கலவை கணம் ஏற்ற வேணாம். ஏன்னா கலவை நமக்கு ரேட்டு அதிகமாக இருக்குது. இந்த சிமெண்ட்டு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வருது, அப்போ அதுக்கு யூஸ் பண்ண கூட மணல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கலவை கணம் வந்து ப்ராப்பர், இது வந்து முக்கியமாக கவனிக்கணும் கலவை கணத்தை. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் நமக்கு ரேட்டு இழுத்துட்டு போகுது. ஓகேங்களா? அடுத்து பிளாஸ்டர் ஃபினிஷிங் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பிளாஸ்டர் ஃபினிஷிங்கில் 2 விதமான ஃபினிஷிங் இருக்குது, ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங், ஸ்மூத் ஃபினிஷிங். இந்த ஸ்மூத் ஃபினிஷிங் நம்ம வீட்டுக்குள்ளே கொடுப்போம். சில பேர் வந்து பட்டி பார்க்க மாட்டாங்க, டைரெக்ட் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் ஒத்து வரும். ஸோ பட்டி பார்க்குறவங்களுக்கு ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் தான் ஒத்து வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது முக்கியம். இன்னொரு விஷயம் வந்து ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் எதுக்கு பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் பண்ணுறோம். என்ன தான் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக பண்ணாலும் அந்த ஒர்க்கு கடைசியில் க்யூரிங், நம்ம கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் எந்த ஒரு ஒர்க்கு முடித்தாலும் அது ப்ராப்பராக க்யூரிங் பண்ணணும். இப்போ மினிமம் ஒரு 7 to 10 days பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டிங் உண்டான ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும், ஃபியூச்சரில் கிராக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்யூரிங் மஸ்ட், ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ இந்த க்யூரிங் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையாக விட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டி ஒர்க் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கட்டுவேலையெல்லாம் முடித்த பிறகு வீட்டோட ஃபினிஷிங் காட்டக்கூடியது இந்த பூச்சி வேலை தான். ஸோ நீங்கள் வந்து இந்த பூச்சி வேலையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கிடுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.